வெல்கம் டு ஹாலிவுட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். தினம் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கான முக்கிய நிகழ்வுகள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வுகள் நம்ம லைனாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்துருவோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய நேரடியாக முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா சில தகவல் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன தேவை, அந்த ஃபேக்ட் ஓரியன்டாக என்னென்ன டேட்டாஸ் தேவை அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு கிரீவ் அப் டு 41.5%. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போது இந்த ஏப்ரல் டு டிசம்பர் இந்த பீரியட் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக 17,696 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிதான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இதே கடந்த 2020 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12,504 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய அதாவது இப்போ இந்த சூழ்நிலை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஏஇ துபாய் அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போயிட்டு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இந்த டைமில் இந்த டேட்டாஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எக்ஸாம்பிள் தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷனுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் நோடல் ஏஜென்சியாக எதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கைடன்ஸ் தமிழ்நாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சிஇஓ ஆஃப் கைடன் தமிழ்நாடு யார் இருந்தால் குல்கர்ணி அவர்கள் இருக்கிறாங்க, பூஜா குல்கர்ணி அவர்கள். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கீ செக்டரில் அதிகமாக வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபஸ்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸில் அதிகமாக வந்து இந்த பேங்கிங் செக்டர் அந்த மாதிரி இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் மூன்றாம் இடத்துல இருக்கிறது. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைல் அண்ட் ஐடி செக்டரில் இருக்குது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்க வாய்ப்பு இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக நம்மளுடைய டோட்டல் எஃப்டிஐ கண்ட்ரிலேருந்து கவர் பண்ணும்போது 4% ஷேர்லேருந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுடைய வருமான எஃப்டிஐலேருந்து 100 ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் 5 ரூபா வந்து நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஷேர் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தான் வேறு அது தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா 26% பங்கு வகிக்கிறது. கர்நாடகா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 23%. நெக்ஸ்ட் குஜராத் 21%, டெல்லி 13%, நம்ம 5வது மாநிலமாக இருக்கிறோம் இல்லையா, நம்மளது 5%. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஜஸ்ட் இந்த நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம், ரேங்கிங் நம்பர் எஃப்டிஏல எத்தனாவது இருக்கும், 5th. ஸோ அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக வந்து பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் முக்கியமான நேஷனல் நியூஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்ப்போம். மங்கி தபாத் 87வது எடிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ பேசிக்ஸ் தான் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதை கேட்டு போயிடுவாங்க. 87வது மங்கி பாத்தில் மந்த்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் நல்லாவே தெரியும். நம்மளுடைய இந்திய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கி பாத் நிகழ்ச்சி நடத்துவார், மக்களின் குரல்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நடைபெற்ற முக்கியமான சம்பவங்களை பற்றி அதை பற்றி எடுத்துரைப்பார். ஸோ இந்தியா லெவலில் என்ன ஃபேமஸான விஷயமோ அதில் பேசப்பட்டிருப்பார். ஸோ அதில் நேற்றைய தினம் வந்து பேசின ஒரு முக்கியமான விஷயம், இரண்டு விஷயம், அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ரிலேட்டடா, அதாவது இந்தியாவுடைய 400 பில்லியன் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம், அதுக்கு முழுக்க காரணம் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் தான் அதுக்கு முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பெருமிதம் அடையில ஃபார்மர்ஸும் அடைவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபார்மர்ஸ், ஆர்டிசியன்ஸ், வியூவர்ஸ், இன்ஜினியர்ஸ் சொல்லிட்டு அனைத்து பேரும் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அதில் குறிப்பிட்டு நம்ம தமிழகத்துடைய மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் அரபிஸில் கிடைக்கிறதாகவும், லடாக்லேயே வந்து அதிகமாக வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூஏயில் இருக்கிறதாகவும், ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ல்ட் கிளாஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலக லெவல் எல்லாமே வந்து சென்றடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தீம் மாதிரி கொடுத்துருக்காரு, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெகா யோகா செக்ஷன் வந்து நடக்க போகுது. இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் எம்பசி இன் கத்தாரில் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 114 நேஷனாலிட்டிஸ் கலந்துருக்க போகிறதா, இண்டிவிஜுவலாக வந்து கலந்து போகிறதா வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேஷனல், அதாவது நிறைய தேசியத்திலேருந்து கலந்தப்பட்ட ஒரு நியூ கின்னஸ் ரெக்கார்டாக இருக்க போதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ எக்ஸாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம், யார் கண்டக்ட் பண்ணுறா, இந்தியன் எம்பசியில் நடக்க போது, கத்தாரில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியில் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாட் வந்து நடக்க போகிறது. நம்ம பழைய வீடியோஸ்லேருந்தே பார்த்துருப்போம், இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாஸ்கோவில் நடக்க வேண்டிய விஷயம், பட் அங்கே நடந்த போர்னால் இப்போ நம்ம சென்னையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்தியாவுக்கே வந்து ரொம்பவும் திரும்பக்கூடிய ஒரு விஷயம், ஏன்னா பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் ஒரு வேர்ல்டு சாம்பியன் செஸ் சாம்பியன் நடக்க போகிறது, ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாமல் 44வது இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்க போகுது. ஸோ அதுக்கு ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில டேட்டாஸ், யார் யார் எப்படி
பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றது தகவல் வெளியானது. அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் டாப் 20 மெம்பர்ஸ் வேர்ல்டு லெவலில் செஸ் பிளேஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 20 பேர் தான். இந்த 20 பேரில் ஃபர்ஸ்ட்டில் இந்தியாவில் யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஹெர்கைஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. அவருக்கு வயது வெறும் 18 வயசு தான் இருக்குது. அவருடைய இஎல் ரேங்க் எவ்வளோ வச்சிருக்காரு, பாயிண்ட் எவ்வளோ வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2674.4 பாயிண்ட் வச்சிருக்காரு. இந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கேட்டர் வந்து டிசைட் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு ரொம்பவும் பெஸ்ட்டாக வந்து வின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. எல்லாமே வந்து இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வயசில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப்பில் இருக்கார். ஸோ அதாவது ரேங்க்கில் டாப்பில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா யார் அத்திரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்த் ரேங்க்கில் நிகல் சரின் இருக்கார். நெக்ஸ்ட்டு 9வது இடத்துல குகேஷ் இருக்கார். நெக்ஸ்ட்டு ராணுக் சத்வானி இருக்காப்புல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரகணந்தா ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் பிரகணந்தாவுடைய அச்சீவ்மெண்ட்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோன் லிக் மெந்தோன்சியா அப்படின்றவரும் இந்தியா நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்கார். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 20ல எத்தனை பேர் இருக்காருன்றது நேம் நோட் பண்ணிங்க. ஏன்னா நேம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இவங்களாம் எந்த ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஆள், பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்னாலிட்டிஸ் எதில் இருக்காங்க அப்படின்றத கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ரேங்கிங்கில் வந்து ஓவரால் இஎல்ஓ ஆவரேஜாக நம்ம எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2672.5 சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விளையாடக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வயசு குறைவாகவே இருக்குது. டாப் 72 கிராண்ட் மாஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு கம்மியானவங்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. டாப் 20 ஜூனியர்ஸில் 6 பேருமே வந்து 20 வயசு கம்மியாக இருக்கிறதாகவும் 21 வயசு கம்மியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி விஷயத்தான் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக தெலங்கானா ரொம்ப ஃபேமஸாக வளர்ந்துட்டு வர ஜிஎம் அர்ஜுன் ஹெரிகைசி நம்ம ஃபஸ்ட்டில் இருக்காப்புல பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2700 வந்து என்ன பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண கூட போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் பேர் வந்து ஸ்பெஷலாக அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஜிஎம் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேம் ரொம்ப முக்கியம். சூப்பர் ஜிஎம் மார்க் அப்படின்றது எந்த கேமோட அசோசியேட் இல்லை யாரை வந்து குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎம் அர்ஜுன் ஹெர்கைசி தான் குறிக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட்டில் 44th இன்டர்நேஷ்னல் செஸ் ஒலிம்பியாட் நடக்க போகிறது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் டாக்ஸின், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவை இனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸினாக இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆத்தர்ஸ் வந்து பேசப்பட்டிருக்கு நியூஸ் பேப்பரில். அதை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய சயின்ஸ் கொஷின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த பெயின் கில்லராக பயன்படுத்துவாங்க இல்லையா, அதாவது வெட்டினரி யூசர்ஸ் மாட்டுக்கோ எரும மாட்டுக்கோ இல்லை அந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கில்லராக பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் என்னதுன்னா டைக்ளோனோஃபினக்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து விலங்குகளுக்கு செலுத்தினாவும் அந்த விலங்கு வந்து சப்போஸ் இறந்துச்சு ஏதோ ஒரு இடத்துல போய் இறந்துச்சு அப்படின்னா அதை திங்கக்கூடிய பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை சொல்கிறேன்னா கடுகள் தான் முக்கியமாக பேசப்படுறேன். கடுகள் வந்து அந்த கெமிக்கலை செலுத்தின அந்த மருந்து செலுத்தின உயிரினத்தை வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இறக்கக்கூடிய நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல இடத்துல வந்து வல்ச்சரோடைய பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆத்தர் வந்து. ஸோ அதை நம்ம நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். டைக்ளோனோஃபினாக்கோடைய எஃபெக்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை விட மோசமான இந்த ஒரு ரீஜன் தான், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கனேடியன் ரெவின்ற ஒரு பறவை திரும்ப வந்து புத்துயிர் பண்ணது பெற்றிருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அங்கே இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் ப்ராசஸ் தான். ஸோ எந்த ரீஜனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடாவுடைய ஒட்டாவா ரீஜன் தான். ஸோ இந்த ரீஜனில் அதிகமாக இப்போ கனடன் ரிவன்ஸ் வந்து திரும்ப வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த ஓரளவு அந்த டைக்ளோனோஃபினுக்கு வந்து முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஸ்பேஸ் எக்கனாமியோடைய வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஜிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எவ்வளோ, இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ அப்படின்னு, எஜுகேஷன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயம் பேசுறீங்களா. அதே மாதிரி இந்தியாவுடைய ஸ்பேஸ் எக்கனாமி வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 36,794 கோடி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய மொத்த ஜிடிபியில் 0.23% வேல்யூஸ் வந்து இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் கண்டக்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிசர்ச் டிபன் தான், கிட்டத்தட்ட ஒரு 2 பிரீமியம் இன்ஸ்டியூஷன் தான் இந்த ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ண அவங்கள இந்த நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா ஸ்பேஸ் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாமில் மெயின்ஸுக்கு முக்கியமாக இந்த கேள்வி வாய்ப்பு இருக்குது, ஹவு இந்தியன் ஸ்பேஸ் எக்கனாமி கான்ட்ரிபியூட்டட் இந்தியன் ஜிடிபி அப்படின்ற மாதிரி கேள்விகள் வாய்ப்பு இருக்குது. இவங்க கொடுத்த இந்த தகவலை வச்சு நம்ம அந்த மெயின்ஸ் பேப்பரை எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 0.23% வேல்யூ கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இங்கே கொடுத்த அந்த ரிப்போர்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்பேஸ் எக்கனாமி ஆஃப் இந்தியா இட் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் பை யார் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரக்டர் சுனில் மணி அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. கூட யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வி கே தாத்வால், யாருன்னா ஹை ரீசன்ட்லி ஐ
IST Director. So, சில நேம்ஸ்ல கொடுத்திருக்காங்க நம்ம இந்த டேட்டாஸ் மட்டும் தான் போதும் சோ என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஓவராலா வந்து 36.794 க்ரோஸ் வந்து இங்க இருக்கு அப்ராக்ஸிமேட்லி டாலர் 5 பில்லியன் டாலர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த இயர் 2020 ல இருந்து 21 ல இப்போ வந்து 2011 ல 0.26 அதாவது 0.29 ல இருந்து 0.26 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிற லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் முக்கியமான விஷயம் தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸோ நம்ம மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணுவோம் நம்மளுடைய இந்தியா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்காங்க இந்தியா ஸ்பெண்டிங் இஸ் மோர் தென் தட் ஆஃப் சைனா ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் பட் லெஸ் தென் ஆஃப் யூஎஸ் அண்ட் ரஷ்யா அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவும் நம்ம பார்க்கணும் ஸ்பேஸ் நம்ம பட்ஜெட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஜிடிபி லெவலில் பேஸ் பண்ணி நம்ம இந்தியா வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுது சைனாவும் ஜெர்மனி இட்டாலி ஜப்பானை விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுது யூஎஸ் ரஷ்யா விட கம்மியாக பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுட்டா போதும் பட் நம்மளுடைய ஜிடிபி கடந்த 3 ஆண்டுகளாக 3 பட்ஜெட்டில் குறைஞ்சிட்டு தான் வருது 2018 43,000 வந்து எக்கனாமி வந்து இது பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து 2020 36,000 கோடி தான் வந்து அதோடைய பங்கு இருக்கதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ ஜஸ்ட் இந்த ஓவராலாக வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதக்கூடிய மாணவர்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் முக்கியமான டிஃபென்ஸ் யூஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம் MRSAM அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து டெஸ்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நம்ம டெஸ்டிங் ஒன்று கம்ப்ளீட் பண்ணாலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயம் ஒன்று எங்கே கண்டக்ட் பண்ணாங்க இதோடைய வேலைகள் என்ன யார் இந்த மிஷின் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இப்போ இந்த மிசைல் பேர் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னு சொல்லப்பட்டிருக்கு இது எங்கே டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திப்பூர் அதாவது ஒடிசா கோஸ்ட் பக்கத்தில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஆர்மி நெக்ஸ்ட் யார் டெவலப் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்டிஓவும் மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸும் இரண்டு பேரும் ஜாயிண்டில் டெவலப் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஸோ இது ரேஞ்ச் எவ்வளோங்க மீடியம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டீங்க ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 70 கிலோமீட்டர் அதையும் நீங்கள் மார்க் பண்ணிச்சிங்க மீடியம் ரேஞ்ச்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்வளோ ரேஞ்ச் மென்ஷன் பண்ணலையா 70 கிலோமீட்டர் அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மைனாரிட்டி கமிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க நம்ம எக்ஸாம் பாயிண்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஸோ தெரிஞ்சதை ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க சப்ஜெக்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மைனர் கம்யூனிட்டி இன்ஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி கமிட்டியை கண்டறிய அதை ஐடென்டிஃபை பண்ண பவர் யாருக்கு இருக்குன்னா போத் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும்போது யார் வேணாலும் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ் மெஜாரிட்டியாக இருப்பாங்க மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய பீப்புளை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அந்தஸ்து கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவ்ஸோ இல்லை பாரிஸோ இல்லை பெரிய பார்சியோ இல்லை யாரோ இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயினிசமோ புத்திசமோ யாரோ இங்கே இருக்காங்க குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது இல்லையா ரிலிஜன் நான் சொல்லிட்டேன் இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஸோ வேறு அதை சம்மந்து வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்குஸ்டிக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு விதம் ஒன்று ரிலிஜியன் ஒன்று லிங்குஸ்டிக் இதை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து அந்த நபருக்கு அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து நீங்கள் மைனாரிட்டி அந்தஸ்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட் 7th ஷெடியூல் பார்த்தோம் ஏன் 7th ஷெடியூல் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் கன்கரண்ட் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட்னு சொல்லிட்டு 3 பிரிக்கிறாங்க யூனியன் லிஸ்ட்டில் மொத்தம் 100 சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில் மொத்தம் 61 கன்கரண்ட்டில் 52 ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் எக்ஸாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் கேள்விகளும் இதுலேருந்து தான் வரும் மோஸ்ட்லி ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்னா வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து கரண்ட்டாக பேசுனது இல்லையா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்காதீங்க இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் கேள்விகள் வரும் ஸோ நீங்கள் டேரெக்டாக நம்ம வீடியோஸ் பார்க்கும்போதே நீங்கள் கரண்டாக பேஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு சார்ந்த பேசிக்ஸும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைமில் நம்ம சொல்கிறது அப்படியே ஞாபகம் வரும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வேறு அடிஷ்னலாக என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கிவ்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அதாவது இந்த கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் பேசும்போது சொல்கிறாங்க மகாராஷ்டிரா வந்து அவங்களுடைய மாநிலத்தில் ஜீவ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபைட் உருது தெலுங்கு தமிழ் மலையாளம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் மைனாரிட்டி ஸோ அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கர்நாடகாவில் நம்ம தமிழ் நிச்சயமாக மைனாரிட்டி தான் இருக்கும் ஸோ அவங்களும் வந்து நோட்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் துளு லாம் லமானி ஹிந்தி கொன்கானி குஜராத்தி லாங்குவேஜ் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா துளு லமானி ஹிந்தி கொன்கானி குஜராத்தி இதெல்லாம் வந்து அங்கே மைனாரிட்டி லாங்குவேஜாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாரத் பந்த் இன்றைய தினம் நாளைய தினம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பந்த் அதாவது 2 டேஸ் வந்து நேஷனல் ஒயிட் ப்ரொட்டஸ்ட் யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 யூனியன் ட்ரேட் யூனியன் வந்து செலக்ட் பண்ணுது அதில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதாவது இப்போ கூடிய ஆளுங்கட்சி எதிர்த்து இந்த ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஒர்க்கர்ஸ் ஆன்டி ஃபார்மர்ஸ் அது மாதிரி இந்த மாதிரி செயல்பாடுகளை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை கண்டக்ட் பண்ணுறதான் சொல்லியிருக்காங்க எந்தெந்த செக்டர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜராக கோல்
ஸ்டீல் ஆயில் டெலிகாம் போஸ்டல் இன்கம் டேக்ஸ் காப்பர் பேங்க் எல்லாமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எசென்சியல் சர்வீஸாக சொல்லப்படக்கூடிய பேங்க்கு டிரான்ஸ்போர்டேஷன் ரயில்வே எல்லாமே வந்து மோஸ்ட்லி இது அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம ஊர்லேயே வந்து பஸ் ஸ்ட்ரைக் இருக்குது, அதுக்கு காரணம் இதுவா இல்லை வேறு ஏதாச்சுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரிஸே லார்ஜஸ்ட்டாக எஸ்பிஐ கருதப்படக்கூடிய அந்த இதுவும் வந்து நிறைய இம்பாக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒடிசா சிவிக் பாடி எலெக்ஷன் என்னங்க இதில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் நடந்த ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் முனிசிபாலிட்டி எலெக்ஷனில் ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த ஒடிசாவில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது முஸ்லீம் மைனாரிட்டி இருக்கக்கூடிய இடத்துல, அதுவும் கிட்டத்தட்ட வெறும் 3% மட்டும்தான் அவங்களுடைய பாப்புலேஷன் அங்கே இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் பெண் அதுவும் இண்டிபெண்ட்டாக நின்று வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 வயதான குல்மாகி தலாவ்சி ஹபீப்ன்ற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி, முஸ்லீம் பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பத்ராக் முனிசிபாலிட்டியோடைய சேர்பர்சனாக வந்து எலெக்ட் ஆயிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைனாலும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத பார்த்துக்கங்க. ஏன்னா முஸ்லீம் மைனாரிட்டி அதுவும் இப்போ நடந்திருக்கக்கூடிய ஹிஜாப் இஷ்யூ நடந்த இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இந்த மாதிரி சம்பவம் மிகவும் பெருமையாக பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிட்டால் போதும். நெக்ஸ்ட், முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். தேஜாஸ் யூஏஇ, தேஜாஸ் என்ன அப்படின்றதா, நம்ம மோஸ்ட்லி தேஜா அப்படின்னா நம்மளுடைய மிசைலுக்கு ஏர்கிராஃப்ட் போயிடுவோம். ஸோ இப்போ தேஜாஸ் அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ண வரோம்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் ஃபார் எமிரேட்ஸ் ஜாப்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ யூஏஇ ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூஏஇயில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அதை இது பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் எ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்டாகவும் கருதப்படுகிறது. எய்ம் டு கிரியேட் பாத்வே டு எனேபிள் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் டு கெட் எக்யூப்டு ஃபார் ஸ்கில் அண்ட் மார்க்கெட் ரெக்யூட்மெண்ட் இன் யூஏஇ. ஸோ நம்மளுடைய இந்தியன்ஸை அழகாக நம்ம ஸ்கில்ல கொடுத்து ட்ரெயின் பண்ணி யூஏஇயில் போயிட்டு அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்களாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஜாஸ் யூஏஇ அப்படின்னு சொல்லப்படுகிறது. இனிஷியலாக வந்து 10,000 பேருக்கு வந்து அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்த போகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் டேஜாஸ் தான் நம்ம மைண்டில் வர வேண்டியது. ஒன்றே ஒன்று ஸ்கில் டெவலப்மெண்ட்டும், நெக்ஸ்ட்டு யூஏஇயும், நெக்ஸ்ட்டு நம்ம மைண்டில் வர வேண்டியது ட்ரைனிங் ஃபார் எமிரேட்ஸ் ஈனா எமிரேட்ஸ் ஜாப்ஸ் அண்டு ஸ்கில்ஸாகவும் கருதப்படுது. நெக்ஸ்ட், சயின்ஸ் சம்மந்தமான நிகழ்வு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் வெளியான ஒரு விஷயம், நம்மளும் மோஸ்ட்லி அதை தெரிஞ்சுக்கோம். சிஎஸ்சி ஐடி டிபார்ட்மெண்ட் படித்தவங்க, அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது மாதிரி படித்தவங்க எல்லாருமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு இது மோஸ்ட்லி தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட் ஒரு ஓவராலாக வந்து நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுட்டா போதும். வெப் 3 டேலண்டட் டிமாண்ட்ஸ் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் வெப் 3? வெப் வெர்ஷன் 3 அப்படின்றது முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெப் வெர்ஷன் 2, வெப் வெர்ஷன் 3 இப்போ நம்ம பயன்படுத்துகிற மோஸ்ட்லி நம்ம ஒன்று பயன்படுத்துகிறோம், டூ வந்து இப்போ பரவலாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். வெப் 3 வெர்ஷன் வந்து நம்ம இனிமேல் ஃபியூச்சரில் அதாவது இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த போகிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெப் 3 அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது கூட பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து அதிகமாக பயன்படுத்தினா அது வந்து ஒரு முழுமையான ஒரு வெப் 3 பிளாக் செயின் பேஸ்ட் டெக்னாலஜியாக வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் அதிகமாக வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நமக்கே தெரியும், பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் மூலமா இயங்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுக்கான சட்ட வடிவுகள் வந்து டிராஃப்டிங் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் 3 டேலண்டட் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இனிமேல் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது வெப் வெர்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஸ்டேஜில் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வரும். ஸோ அது மூலிமா டேட்டா கலெக்ஷன்ஸ், டேட்டா அனலிஸ்டிக்ஸ், அதாவது பிளாக் செயின் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் பேங்கிங் எல்லாத்திலுமே வந்து அதிகமாக வந்து பயன்படுத்த போதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. இது மூலிமா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட அதிகமான ஸ்டார்ட் அப் பிஸ்னஸும் ரன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 230 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் கிரிப்டோ டெக்னாலஜி. ஸோ இனி ஃபியூச்சரில் வரக்கூடிய நேரத்தில் நிறையமாக வந்து ஒரு லார்ஜ் புல் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் வெப் 3 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி சொல்லப்படக்கூடிய பாலிகன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில விஷயம் என்னென்னா, நான் ஃபங்கிடபிள் டோக்கன், பிளாட்ஃபார்ம் ஓப்பன்சி, அதெல்லாம் வந்து சில டெக்னாலஜி வந்து பயன்படுத்துதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிபிஎன்எஸ், அதாவது எத்தீரியம் புஷ் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். எத்தீரியம்ன்றது ஒன் ஆஃப் த கம்பெனி ஆஃப் பிளாக் செயின். ஸோ அந்த பிட்காயின் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி டைப்பில் ஒரு கரன்சி, டிஜிட்டல் கரன்சி தான் எத்தீரியம். எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து வளர்ந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி, அவங்களும் வந்து வெப் 3 வந்து யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லப்பட்டுருது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இனிமேல் ஃபியூச்சரில் நீங்கள் வரக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் 3 பற்றி தான் அதிகமாக பேசப்படும். ஸோ ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஃபுல்லாக நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்க முன்னாடியே வெப் 3ன்றது வந்துருச்சு. அது இல்லாமல் பிளாக் செயின் வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ அதிகமாக நம்ம தனியாக ஒரு வீடியோஸ் போடுவோம், பிளாக் செயின்னா என்ன, வெப் 3னா என்ன, அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுப்போம்.
சிம்பிளாக சொல்லணும் வெப் த்ரீ வெப் டூ அப்படின்ற சின்ன ஒரு டீடைல்ஸ் வச்சு சொல்லணும், ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் டேக், ஃபோக்கஸ் டெக்னாலஜி, ஓனர்ஷிப், 3D கிராஃபிக்ஸ், இதை வச்சு தான் பார்க்கப்படுது. ஒரு வெப் டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் 3D கிராஃபிக்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து வெப் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வெர்ஷன் த்ரீயில் வந்து 3D கிராஃபிக்ஸ்லாம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நெட்ஒர்க் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓன் நெட்ஒர்க்கு தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வெப் த்ரீயில் ஓனர்ஷிப்னு வந்து ரெடி ஆகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த நெட்ஒர்க் கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து இப்போ கூகுள் க்ரோம் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வெப் 2.0, ஓகேங்களா? அதே வந்து சிரியை பயன்படுத்துகிறீங்க, ஆப்பிள் யூஸ் பண்ணுற நபருக்குலாம் தெரியும், சிரியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, ஹாய் ஹலோ சிரின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி நம்மளுடைய வாய்ஸ் ரெக்கக்னேஷன் கேட்டு அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகுது இல்லையா, அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த மாதிரி பயன்படுத்துறது வெப் 3.0 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதில் ஒரு வேறுபாடுகள் அறிஞ்சிக்கிட்டாலே போதும், வெப் டூனா என்ன வெப் த்ரீன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கங்க போதும். அப்ளிகேஷன் இது ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கும், இது ஒரு ஏஐ அந்த மல்டி டாஸ்க் அப்ளிகேஷனாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம். இந்தியா யூஏஇ பேக்ட் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்தியா யூஏ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கடந்த 10 ஆண்டுகளிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்தியாவும் யூஏயும் சைன் பண்ண மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் தான் வந்து இந்த எஃப்டிஏ அக்ரிமெண்ட். இது மூலிமா இந்தியாவுக்கு லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 226 பில்லியன் டாலர்ஸ் வந்து லாபம். அதாவது நம்மளுடைய யூஏக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய 5% வந்து இம்போர்ட் டியூட்டி குஸ்கோ காலாம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 18, 2022 இது சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு இம்போர்ட் இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து நம்ம டியூட்டி கன்செக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், அப் டு 200 டன்ஸ் ஆஃப் இன்பவுண்ட் ஷிப்மெண்ட்ஸும் சொல்லியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஓரளவு தெரிஞ்சிட்டா போதும். நம்ம மேஜராக குரூப் டூ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இந்தியா யூஏஇ பேக்னு தெரிஞ்சால் போடும். ஏன்னா ரீசெண்டாக சைன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்ப்போம். ஸ்விஸ் ஓப்பன் சாம்பியன் அகெயின் நம்மளுடைய இந்திய வீராங்கனையாக கருதப்படக்கூடிய பிவி சிந்து அவர்கள் வின் பண்ணியிருக்காரு. ஸ்விஸ் ஓப்பன் சாம்பியன் ரீசெண்டாக யார் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டென்னிஸ் வீராங்கனை பிவி சிந்து அவர்கள். யார் எதிர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் நம்பர் 11 இருக்கக்கூடிய புசனன் ஹாங் ப்ரூக் பங்கன் நம்ற ஒரு நம்பர். ஜஸ்ட் இந்த புசனன் நம்றது நான் வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் குவஸ்டின் நம்ம எக்ஸாம் பண்ணிட்டு பார்ப்போம். Why Sri Lankan is facing economic crisis and what behind the financial turmoil in Sri Lanka? Sri Lanka நம்ம அடிக்கடி நியூஸில் பார்க்குறது தான். இது நம்ம குவஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நம்மளுடைய அண்டை மாநிலமாக இருக்கிறது அண்டை கண்ட்ரிஸாக சொல்லக்கூடிய ஸ்ரீலங்காவில் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ எக்கனாமிக்கில் என்ன ப்ராப்ளம்ன்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி நம்மளுடைய கிரேட் எக்கனாமிக் கிரைசிஸ் நல்லாவே தெரியும், 1930 நடந்தது. ஸோ இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த யுக்ரைன் ரஷ்யா வாரில் அந்த அளவுக்கு பெரிய கிரைசிஸ் எதுவும் நடக்கல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஆல்ரெடி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஃப்ளேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாலே இல்லாத அளவுக்குலாம் இருக்குது. கிட்டத்தட்ட 13% இன்ஃப்ளேஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிதான் சொல்லப்படுகிறது. நம்ம ஏன் அதுக்கு ரீசன் அப்படின்றது நம்ம எக்கனாமிக் பாயிண்டில் தெரிஞ்சுக்கணும். ஒன்று COVID-19 இல்லை ஃபாரின் கரன்சி ஷார்ட் ஃபால் ஆனதா, இல்லை அவங்களுடைய டூரிஸ்ட் செக்டரோடைய இன்கம் வந்து கம்மியானதுனாலயா, இல்லை இந்தியாவுடைய ட்ரிப் டேப்பில் மாற்றுறதுனாலயா அப்படின்ற விஷயத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் ரீசன் இல்லாமல் இருக்கும், மீதி எல்லாமே ரீசனாக இருக்கும். அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அப்ரிகோட் அப்படின்ற சர்க்கரை பாதாமி அப்படின்ற பழம். இந்த ரீசெண்டாக நடந்த மங்கி பாத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த தகவல் பற்றி கொடுத்துருப்போம். நேற்றைய தினம் நடந்த மங்கி பாத்திலையும் மனித குரல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து இதை பற்றி பேசியிருப்பார். அதனால் நம்ம இப்போ கரண்ட் ஆஃபீஸில் ஜஸ்ட் குஸாக வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் பின்னாடி போய்ட்டு ரீகால் பண்ணி அதை என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆலிபோர்ட். தினம் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது போன்ற நடப்பு நினைவுகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வித் எக்ஸ்பிளேஷனோட உங்களுடைய பேசிக்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் தினமும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆலிபோர்ட்.